ஹாவ் அ நைஸ் டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெவலப் த ஹின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். டெவலப் அப்படின்னா உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம். ஹின்ஸ் அப்படின்னு சொன்னால் துணுக்குகள் அல்லது குறிப்புகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளோட க்வெஸ்சனில் நம்மளுக்கு சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இடையில இடையில வந்து ஹைஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கோடு வந்து இருக்கும். அப்போ அந்த குறிப்புகள் ஒரு கோடு, குறிப்புகள் ஒரு கோடுன்னு இது ஒரு அமைப்புல கொடுத்துருப்பாங்க. அந்த துணுக்குகள் அல்லது குறிப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அதை ஒரு பேராகிராஃபாகவோ அல்லது ஒரு எஸ்ஏவாகவோ உருவாக்கணும். இதுதான் இந்த எக்ஸசைஸ். தேர் ஆர் சிக்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Read the passage twice or thrice carefully. ஒரு தடவை மட்டும் கிடையாது, ரெண்டு அல்லது மூன்று முறை நம்ம கொடுத்துருக்கிற ஹிண்ட்டை கவனமாக ரீட் பண்ணணும். சரி, the next point. Understand the passage well. ஸோ கொடுத்துருக்கிற அந்த குறிப்புகளை வச்சுக்கிட்டே அந்த கதையை நாம் ஓரளவுக்கு அனுமானிக்கணும். Then, jot down the points. நம்மளுடைய சொந்த நடையில அதை சின்ன சின்ன வாக்கியங்களா உருவாக்கணும். Then we have to check அதுல கொடுத்திருக்கிற அந்த verb format எல்லாமே present tenseல இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை present tenseல இருந்தால் அதை past tenseஆ நம்ம மாத்தணும். Then arrange the matter in two or three paragraphs. அதை மூணு பத்தியா, மேக்சிமம் மூணு பத்தி அல்லது இரண்டு பத்தியா வந்து பிரிச்சு எழுதணும். Then at last the very important point is to give a suitable title. அந்த பத்திக்கு பொருத்தமான தலைப்பு கொடுக்கணும். So we have totally six points to develop the given hint. How to frame simple sentences. ஸோ ஒரு எளிமையான வாக்கியத்தை அமைக்கணும். நிறைய வாக்கியங்கள் தான் சேர்ந்தது ஒரு பேராகிராஃப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த பேராகிராஃப்குள்ள நம்ம குறைஞ்சது ஒரு அஞ்சு வாக்கியங்களையாவது உருவாக்கணும். வாக்கியங்கள் இன் இங்கிலீஷ் இட் இஸ் கால்ட் அஸ் சென்டென்சஸ். ஸோ அந்த சென்டென்சஸ் எல்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தமிழில் நம்மளை கேட்டால் நிறைய எழுதிடுவோம், ஆனால் இங்கிலீஷில் எப்படி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறது? ஸோ ஒரு சென்டென்ஸை எவ்வளவு லென்த்தியாவோ எவ்வளவு காம்ப்ளிகேட்டடாவோ அது உருவாக்கலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நாலெட்ஜ் ஆஃப் த ரைட்டர். ஸோ நம்மளுடைய எழுத்து திறமையை பொறுத்து நம்ம அதை எவ்வளவு காம்ப்ளிகேட்டாக வேணாலும் ஆக்கலாம். ஆனால் நம்ம இப்போ காம்ப்ளிகேட்டாக ஆக்க நம்ம போல அதுக்கு பதிலாக எளிமையான வாக்கியங்களை எப்படி உருவாக்கலாம், அப்படி உருவாக்குறதுக்கு என்ன தேவை? நாம தான் பேசும்போது எப்போ பார்த்தாலும் இசு போடுறோம், வாசு போடுறோம், இதெல்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம பேசுறதுக்கு முக்கியமான ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தேவை. ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வேர்ப். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அல்லது அந்த வேலையை செய்கிறவங்க யாரு அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அடுத்தது வேர்ப் அப்படின்னா என்ன வேலை, அங்கே என்ன வேலை நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற வார்த்தை தான் வேர்ப். அப்போ ஒரு சென்டென்ஸை நம்ம உருவாக்குறதுக்கு நிறைய கற்றுக்கிடணும் அவசியம் இல்லை. ஒரு சப்ஜெக்டு, ஒரு வெர்பு, இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களோட பேரை போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? எழுதுறீங்களா? அப்போ ரைட். நீங்கள் பாடுறீங்களா? அப்போ சிங். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஒரு வாக்கியமே. இப்போ நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரி ரீடரில் ப்ராஸ்பரோ இருக்கிறாரு. அவர் வந்து அந்த கேவில் ஒரு 12 வருஷமாக வாழ்ந்து வந்தார். இப்போ இங்கே சப்ஜெக்ட் என்னது? ப்ராஸ்பரோ. அங்கே அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? வாழ்ந்து வந்தார். அப்போ வாழ்தலுக்கு என்ன வேர்பு? லிவ்டு. இப்போ இல்லை, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அதனால லிவ்டு. இப்போ நம்ம சென்டென்ஸையும் முடிச்சிடலாம். ப்ராஸ்பரோ லிவ்டு. முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நம்ம கொடுக்கறது தான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில். அவர் அங்கே எத்தனை வருஷம் இருந்தார், யார் கூட இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்.
ஸோ முதல்ல நம்ம ஒரு எளிமையான வாக்கியத்தை உருவாக்க பழகிக்கணும். அந்த மாதிரி வாக்கியங்களை உருவாக்கி உருவாக்கி ஒன்றா சேர்க்கும் போது நம்மளால பேராகிராஃபை நாமளே உருவாக்க முடியும். வி டு நாட் நீட் எனி எக்ஸ்ட்ரா கைடு. ஸோ கைடெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் கூட இந்த டெவலப் த ஹின்ஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸை நம்ம தரோவாக வந்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக எந்த ஒரு பேசேஜையும் கண்டென்ஸ் பண்ணி, அதாவது சுருக்கி, நீங்கள் உங்களுடைய சொந்த நடையிலேயே எழுத பழகிடலாம். கொஞ்சம் அந்த வார்த்தைகள், அதாவது வெர்புகளுக்கான அர்த்தங்களை நம்ம டிக்ஷனரியில் ரெஃபர் பண்ணால் நம்மளுடைய இங்கிலீஷை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வி கேன் லேர்ன். இப்போ நம்ம மேல லேர்ன் பண்ண அத்தனை விஷயங்களையும் யூஸ் பண்ணி, அதாவது அந்த 6 பாயிண்ட்ஸையும் நம்மளோட மெமரியில வச்சுட்டு, we are going to do a small exercise.